வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து டாப்ஸ் ஹால் தான் பார்க்க போறோம். வெறும் டாப்ஸா இருக்க போது எல்லாமே வந்து சேர்த்து 2000 பிலோ தான் எனக்கு ஆச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாமே அஃபோர்டபுள். அண்ட் நானும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆன் ட்ரெண்ட்ல இருக்க டாப்ஸ் இல்லைன்னா புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. இன்னைக்கு லிப்ஸ்ல நைக்காவோட டெமி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் வந்து ஸ்குவாட். லிப்ஸ் வந்து இப்படி காட்டுது. க்ளாசி ஃபினிஷ் பிடிக்காது அப்படின்றனால ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். இப்போ வந்து திருப்பி அதை வந்து எல்லாமே ரீஎன்ட்ரி ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஒரு டாப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் வந்து லிமியோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து எடுத்துருந்தேன். இந்த டாப்பை வந்து நான் இந்த க்ரீன் கலரில் பிக் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்குது. வீநெக் வருதா அண்ட் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பஃப் கை மாதிரி எலாஸ்டிக் வச்சுருக்கு. இதை தவிர்த்து டாப்பில் வேற எந்த ஒரு டீடைலிங்கும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டாப். மெட்டீரியல் வந்து ரொம்ப அந்த இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது. அண்ட் ரொம்ப ஸ்வெட் ஆகுறது அது கிடையாது. இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு போடுறது. இது வந்து மிக்ஸ்ட் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. இதை வந்து நான் சைஸ் எம்ல வாங்கியிருக்கேன். இந்த டாப்பை வந்து நீங்க சாலிட் கலர் பேண்ட்ஸோட எல்லாம் பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நினைக்கிறேன் தெரியுதா, பட் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. டாப் வந்து பார்க்க இப்படிதான் இருக்கு. இது வந்து அந்த டர்டில் நெக் மாதிரி க்ளோஸ் நெக் வருது. நீங்க வந்து பிளாக் கலர் பலாசோ இல்லைனா பிளாக் கலர் ஸ்கர்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனின்றனால நம்மளுக்கு ஆஃபர்ல இருந்தவொடனே நான் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஸ்டைலிஸ்டிக்கோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த டாப் எடுத்திருந்தேன். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ஹால் போட்டிருந்தேன் இல்லையா, அதுல வந்து ஒரு டாப் போட்டிருப்பேன். ஒரு லைட் மின்ட் கிரீம் மாதிரி இருக்கும். அதுல என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான் இதுவும். சேம் பிராண்ட் கூட இந்த மாதிரி இருக்கு. ஒயிட் கலர்ல வாங்கியிருந்தேன் நான். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு இங்க பஃப் வர மாதிரி இருக்கு. ஸ்லீவ்ல லைனிங் கொடுக்கல. இந்த ஒயிட் வந்து சரியான அந்த ராம்ராஜ் ஒயிட் மாதிரி அப்படி ஒரு பியூர் பிரைட் ஒயிட்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒயிட் வந்து கொஞ்சம் கான்சியஸா போடுவீங்க, ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் இதுவா காட்டும் அப்படின்னா நீங்க அதை பாத்துக்கணும். ஏன்னா இது இதுவா தான் இருக்கு, ரொம்ப அநியாயத்துக்கு ஒயிட்டா இருக்கு. இதையும் நான் எம் சைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதுதான் அடுத்த டாப். இன்னைக்கு நான் காட்ட போற எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னோட ஹால் பேக் ஸ்டோர்ல நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த வாட்டியும் வந்து வீடியோல கீழே ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஷாப் பண்றதுக்கும் இல்லை ஆக்சஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது இந்த டாப் தான். இது வந்து ஷஸ்மி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து எடுத்திருந்தேன். இல்லி லண்டன்ல வாங்கினா அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருந்தது. இது வந்து டாப் வந்து இந்த மாதிரி நெக் டிசைன்ல இருக்கு. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் இதை எம் சைஸ்ல வாங்கினேன். இதை வந்து அன்பார்ச்சுனேட்லி உங்ககிட்ட நான் போட்டு காட்ட முடியாது. ஏன்னா நெக்கு கிட்ட ஃபுல்லா மஞ்சளா இருக்கு. அதாவது ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க, அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணதை இவங்க கிளீன் பண்ணாம திருப்பி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வாஷ் பண்ணி வந்தாலும் எனக்கு இது தெரியலனா கூட நான் வந்து போட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் இது தெளிவா தெரியுது. அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, லைட்டா பயமா இருக்கு. ஸோ அதனால இதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்ட மாட்டேன். இதுதான் அந்த டாப். ஆக்சுவலி டாப் நல்லா தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு இஷ்யூ தான், யூஸ் பண்ணி வந்த ப்ராடக்ட். இது டாப்ல குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து இந்த பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த டாப்பே யாரும் வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் இதே மாதிரி யூஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் என்ன பண்றது, அது யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னா இந்த மாதிரி டர்ட்டி பண்ணிட்டா கொடுப்பாங்க. ரிட்டர்ன் எடுக்கிறவங்க செக் பண்ணி வாங்க மாட்டாங்களா, அப்படியே எடுத்துருவாங்களோ. அடுத்ததும் லிமியோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்தா எடுத்திருந்தேன். போட்டோல இந்த மெட்டீரியல் காட்டல. அது வந்து கொஞ்சம் ஃப்ளோயா, ரேயான் கூட இல்லை, ஜார்ஜெட் மாதிரி இருந்தது. ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து நல்லா திக்கா இருக்கு, அதே மெட்டீரியல் கிடையாது. ஸோ இதுதான் அந்த டாப். நெக் வந்து ஃபுல்லா ஃப்ரில் வச்சிருக்காங்க. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பெல் ஸ்லீவ் மாதிரி இவ்வளோ பெருசா வருது. இது பெல் ஸ்லீவான்றது எனக்கு ஷோரா தெரியல.
இல்ல. ஏன்னா பெல் ஸ்லீவ்னா கீழேதான் கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்கும், இது மேலேயே இதே மாதிரி அட்டாச் பண்ணிருக்காங்க பெருசா வர மாதிரி. சோ எனக்கு தெரியல, இதுதான் அந்த டாப். இந்த டாப் வந்து பிங்க் அண்ட் வயலட் ஃபிளோரல் பிரிண்ட் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன். இதுல இன்னொரு கலரும் அவைலபிளா இருக்கு. சோ நம்ம பிங்க் எடுத்தாச்சு. இந்த மெட்டீரியல் வந்து அந்த காத்து ஒழுங்கா போகாத மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு கொஞ்சம் சஃபகேட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லாஸ்ட் டாப் வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு ஒரு விதமான ஒரு அவுட்ஃபிட் இது. இதுதான் அது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா புசு புசு புசுன்னு இருக்கு, டாப் ஃபுல்லா இந்த மாதிரி தான் வருது. இது கொஞ்சம் க்ராப் டாப், ஸ்லீவ்ல வந்து அதே டிசைன் தான், பட் ஆனா உங்களுக்கு லைனிங் இல்லாம இருக்கு இல்லையா. ஹாஃப் ஷோல்டர் மாடலையும் போட்டுக்கலாம், மேலையும் தூக்கி போட்டுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நான் எம் சைஸ்ல வாங்கியிருந்தேன், எல் சைஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா எனக்கு சைஸ் எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த ஸ்லீவ் மட்டும் கலண்டு வருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு, மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை. அண்ட் இது வந்து பார்க்கும்போது ஐயோ எரியுமோ, நம்ம சின்ன வயசுல ஃபிஃப்த்து படிக்கும் போதும் ஃப்ராக் வாங்கும்போது அந்த நெட் மெட்டீரியல் எவ்வளோ குத்தும், ஆனால் பார்க்க அழகா இருக்கு அப்படின்ட்டு ஆசையாடுமோ, அதே மாதிரி தான் இருக்கு இதுவும் பார்க்கறதுக்கு. பார்க்க நல்லா இருக்கே, ஆனால் குத்துமோ குத்துமோனா ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டா இருக்கு, குத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வந்து ரொம்ப பிக்கி, அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா, எங்கேயாவது குத்துதா குடையுதா அப்படின்னு பாக்குறது. இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. பட் அநியாயத்துக்கு நீங்க வெயில போட்டு இதை சுத்த முடியாது ஆப்வியஸ்லி. இது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, எப்படி இத வந்து நான் அவுட்ஃபிட் வந்து ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஃபியூச்சர்ல. சோ இதான் லாஸ்ட் ஸ்டாப். சோ அவ்வளவுதான் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சதான் வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.